திக்கும் திக்கட்டும் பரவட்டும் ஹாய் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணா பேசுறேன் வெல்கம் டு துளிர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அழுகாத நெல் இருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நெல் அப்படிங்கிறது ஒரு புல்வகை தாவரம் இந்த தாவரம் வந்து தென்கிழக்கு ஆசியால தான் முதல் முதல்ல பயிர் பண்ணாங்க சோளம் கோதுமை அதுக்கு அடுத்து தான் அதிகமாக விளைய வைக்கிற தானியம் வந்து இந்த நெல் தான் நெல்லோட வெதை உமி அப்படின்னு சொல்கிறாங்க நெல்லோட மேலுறையை நீக்கினா அதை அரிசின்னு சொல்கிறாங்க இந்த அரிசியை தான் நம்ம தினம் தினம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அரிசிக்கு முளைக்கிற தன்மை கிடையாது உலகத்தில் முதல் முதல்ல ஆசிய நெல் ஆப்பிரிக்க நெல் அப்படின்னு ரெண்டே ரெண்டு ரகந்தான் இருந்துச்சு நெல் சாகுபடியை ஏசியாவில் கிமு நாலாயிரத்து ஐநூறுக்கு முன்பாகவே பல நாடுகளில் ஒரே சமயத்தில் தொடங்கியிருக்காங்க இப்போது நெல் சாகுபடி உலக முழுக்க நடந்துட்டு இருக்குது பல நாடுகளில் நெல்லை பயிர் செஞ்சு வரைய இருக்காங்க நம்ம பாரம்பரியமான நெல் ரகங்களில் அதிக வறட்சியை தாங்குகிற நெல்லும் இருக்குது அதிக தண்ணியில் வளர்கிற நெல்லும் இருக்குது நம்ம பாரம்பரியமான நெல் ரகங்களில் அதிக மழைநீர் தேங்கிற பள்ளத்தில் வளர ஒரே நெல் இந்த நெல் தான் இந்த நெல் என்னன்னா கார் நெல் கார் ரக நெல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத வயதுடைய பயிர் இதோட நெல் சிகப்பு கலரில் இருக்கும் அரிசி வெள்ளையாக இருக்கும் இந்த கார் நெல் வளர்ந்து பச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நாளில் தண்ணி அதிகரித்தா கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த நெல் தண்ணிக்குள்ளேயே பூத்து பால் பிடிச்சு அறுவடைக்கு தயாராயிரும் இந்த கார் நெல்லோட வைக்கோல் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால தண்ணீர் உள்ளே போய் கதிரை அழுக செய்யாது அறுவடை சமயத்தில் இடுப்பளவு தண்ணீர் இருந்தா கூட இந்த நெல்லை அறுவடை செஞ்சு கயிறு கட்டி களத்துக்கு கொண்டு வந்து காய வச்சிடலாம் அந்த ஈரத்தன் இந்த நெல் முளைக்காது இந்த கார் நெல் ஈரமாக இருந்தாலும் அடுத்த வருஷம் தான் மறுபடியும் விளையும் அதனால நெல் முளைச்சிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் இந்த கார் நெல்லுக்கு ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தேவையில்லை ஏன்னா இயற்கையில கிடைக்கிற சத்துக்களையே இது உறிஞ்சி நல்லா செழிப்பாக வளர்ந்து மகசூல் தரும் அதனால் உரத்தோட செலவு பூச்சிக்கொல்லியோட செலவு சுத்தமாக இல்லை இந்த நெல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது இருபத்தி நாலு மூட்டை மகசூல் தரும் இந்த நெல்லுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் இந்த நெல்லோட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இதோட வைக்கோல் பார்த்திங்கன்னா அப்படியே மக்கி போயிடும் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காது அதனால் திரும்பவும் அதே பேர் நடவு செய்யும்போது இதுக்கு உர செலவு படாது டோட்டலாகவே இந்த நெல் ரகத்துக்கு செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இந்த நெல்லோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம் கார் ரக நெல் அரிசி சாப்பாட்டுக்கும் பலகார செய ரொம்ப ஏத்த அரிசி இந்த அரிசி சிகப்பா இருக்கிறதுனால நீரிழிவு நோய் வாதம் போன்ற நோயெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட வராது இந்த அரிசிய நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம தசையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தா இருக்கும் நான் இந்த மாதிரி கார்னல் பத்தியும் அதோட பயன்களை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன் நம்ம விவசாயிங்க இந்த மாதிரி பாரம்பரியமான நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சு தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்